ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு குட்டி ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணுன்றது தான் கனவா. ஆனால் என் குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, எங்களால் ஐஏஎஸ் ஆக முடியல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இந்த குடும்ப சூழ்நிலை போகாத வருஷம் டீ கடை வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க ஐஏஎஸ் ஆனால் கூட அவங்க அவ்வளோ அமௌண்ட் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு டீ கடையாக இருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி சம்பாதிக்கிறாங்க. எப்படி ஒரு டீ கடையாக இருந்துட்டு வருஷத்துக்கு 100 கோடி சம்பாதிக்கணுமா யோசிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கிளிக்கில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படியே நான் போடுற வீடியோக்கு ஒன்று கொஞ்சம் வாங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் பகுதியை சேர்ந்த ஆனந்த் நாயக், அனுபவ் துபே, ராகுல் இவங்க மூவரும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. ஆனந்த் நாயக்கோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு விவசாயியாக, ஆனால் வந்து ஆனந்த் நாயக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு வியாபாரம் செய்ய தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப விரும்பினாரா. அதனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அனுபவ துபே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவருக்கு அனுபவக்கு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு கனவாக எங்களோட ஃபேமிலியும் வந்துக்கிட்டு அதுதான் விருப்பப்பட்டாங்களாம். ஆனால் அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அனுபவம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ரேவா நகரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, தங்கி அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக வந்துக்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்களாம். நம்ம எப்படியாச்சும் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்களாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பம் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னால அவங்க ரொம்ப வந்துக்கிட்டு கஷ்டத்தில் இருந்தாங்களாம். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, படிச்சுட்டு இருந்து இருந்தாலும் அதுவும் ஒரு கஷ்டத்தில் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ இந்த சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா ஆனந்த் நாயக் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் என்னச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்களாம். அனுபவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ரோவா நகரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்தூருக்கு வந்து உடனே கிளம்பி வந்துட்டாராம். வந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ராகுல்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் ராகுல், அவர்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. நம்ம மூணு பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் வந்து ஓகே சொல்லிட்டார். அதனால் என்ன பண்ணுறாங்க, 2016 பார்த்திங்கன்னா இந்தூரில் இருந்துட்டு பான்வால் குவான்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, 3 லட்சம் முதலீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு 1 லட்சம் போடலான்னு சொல்லிட்டு பேசி 3 லட்சம் போடுறாங்க. 3 லட்சம் முதலீட்டில் பார்த்தீங்கன்னா சாய் சுட்டா பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டீ கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற டீ கடை மாதிரி அந்த டீ கடை இல்லைங்க. அது பார்த்திங்கன்னா மாடர்ன் டீ கடை. என்னது மாடர்ன் டீ கடைன்னு பார்த்திங்கன்னா அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா டீ மட்டும் இல்லாமல் சாண்ட்விச்சு, பாஸ்தா, அதில் மட்டும் இல்லாமல் மேகி, இது எல்லாமே வந்துட்டு அந்த டீ கடையில் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நார்மலான டீ கடையில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங்க்கு அலோடே கிடையாது. ஸ்மோக் வந்து அந்த இடத்துல பண்ணக்கூடாது. டீ கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு சாதாரணமாக டீ கடையில் டீ இருக்கிறது போல் இல்லாமல் இதில் ஒவ்வொன்று வித்தியாச வித்தியாசமான டீ இருக்குமா. என்ன டீன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ, துளசி டீ, சாக்லேட் டீ, பான் டீ, ஏலக்காய் டீ, ரோஜா டீ மற்றும் மசாலா டீ. இது மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா டீ இருக்கிறதுனால வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் செமையாக இருக்குமா. சாதாரண டீ கடையில் என்ன பண்ணுவாங்க, டம்ளரு இல்லைன்னா வந்து கிளாஸில் தான் வந்துட்டு டீ கொடுப்பாங்க. ஆனால் இவங்களோட டீ கடையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட டம்ளர் தான் பார்த்தீங்கன்னா டீயை பரிமாறுவாங்களாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களை ரொம்ப கவர்ந்து எழுந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களோட டீ வந்து ரேட் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லைன்னு கிடையாதுங்க. ஒரு டீயோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துக்கிட்டு ரேட்டுங்க மேலே யார் வரமாட்டாங்க. கூட்டம் செம்மையாக அழிஞ்சிச்சான். எங்களுடைய வந்து கடை வந்துட்டு ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சான், ஃபேமஸும் ஆக ஆரம்பிச்சிச்சான். சரி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணான்னு பார்த்திங்கன்னா இந்த கடை கொஞ்சம் விரிவாக்கலாம், பெருசாகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய முதல் முடிவு என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்சைசி கொடுக்கலாம். ஃப்ரான்சைசி கொடுத்தோம்னா வந்துக்கிட்டு நம்ம இன்னும் வெளிநாடுகள்லாம் வந்து நம்ம கடை வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்சைசி கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 125 கடை வந்து இவங்களுக்கு மட்டுமே இருக்குதான். அதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 100 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து வருமானம் வருதான். அதில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கடை இருக்குது, அதில் மட்டுமே வருஷம் 2.5 கோடி இருந்துட்டு வருமானம் வருதான். அது மட்டும் இல்லாமல் துபாய், ஓமன், லண்டன், கனடான்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இருந்துட்டு இவங்களோட ஃப்ரான்சைஸ் கம்பெனி வந்து இருக்குதான். ஒரு ஃப்ரான்சைஸ் கம்பெனி தோங்குறது பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் செலவாகுமா. சேம் இவங்கள மாதிரி டீ கடை, இவங்க டேஸ்ட்டு, இவங்க ஃபர்னிச்சர், இவங்க எப்படி வச்சுருக்காங்க ஷோரூம், இவங்க கடை எப்படி இருக்குது, இவங்க மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லோகோ, இவங்களோட ப்ராண்ட் எல்லாமே சேம் இவங்கள மாதிரியே வைக்கணும்னு நினச்சி ஒரு ஃப்ரான்சைஸ் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 12-15 லட்சம் தான் இருந்துக்கிட்டு ஆகுமா. அப்போ அந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி சேம் அதே டீ கடை நம்ம வச்சு ரன் பண்ணலாமா. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஃப்ரான்சைஸ் எடுப்பவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே எப்படி ஒரு டீ கடையை ரன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு டேஸ்டியான டீயை போடுறதுன்னு எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து கற்றுத்தராங்களாம். 5 வருஷம் முன்னாடி தான் இருந்துக்கிட்டு அவங்க வந்து டீ கடையை துவங்கியிருக்காங்க. 1 லட்சத்தில்
இப்போ பார்த்தீங்கன்னா 100 கோடி வருமானம் வந்து வருஷத்துக்கு வருமானாகுதான். அந்த அளவுக்கு இங்கே வந்து அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்காங்க. அதான் சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்னதில்ல, விவசாயிகள் கூட இங்கே வந்து இவ்வளோ வந்து சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. டீ கடை, ஒரு மாடர்ன் டீ கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க. இன்னும் வந்து இவங்க வந்து நிறைய ஃப்ரான்சைஸ் கொடுத்து நிறைய நாடுகளை வந்து இவங்க டீ கடையை வைக்கணும். அதே மாதிரி இவங்களை பார்த்து நாம் வந்துட்டு ஒரு சின்ன கடையாக இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோமேன்னு சொல்லுங்க. நம்மளுடைய தொழில் என்னவோ அந்த தொழிலை நாம் எப்படி முன்னேறி போகிறோம், அந்த தொழிலுக்காக நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிங்கிறது தான் முக்கியம். அதை நீங்கள் பாருங்கள், உங்கள் தொழிலில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துங்க. ஓகே, பாய். இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸை பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் கிளியர் ரெடி பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு ஹாக வந்துடும். ஓகே, பாய்.